ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்க பாத்துக்கிற மிஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கேடிஎம் டியூக் 200 BS6. ஸோ ஆர்சி BS6 பொறுத்து நான் எதுவும் பேச வரும்ல, பட் டியூக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பைக் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் இப்போ அதெல்லாம் உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சீட் கம்ஃபர்டபுள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லாவே குஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உட்காந்து ஒரு இடத்துல நம்ம வந்து நிப்பாட்டி பேசுவோமே, ஏன்னா நான் வந்து நின்றுட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம கம்ஃபர்டபுள் மற்ற இதை தான் பேச முடியும். ஸோ ரைடிங் பொசிஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு என்ன சொல்ல ஸ்டெடியாக இருக்கும், நம்ம வந்து இப்படி படுத்தோ நிமிந்தோ ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 6th gear 38 போயிட்டுருக்கேன். அதான் அந்த சில லோ கியரில் போகும்போது தக்க தக்க தக்கன்னு அடிக்கும், பட் இந்த பைக்கில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நல்லாயிருக்கு. பவர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 200 cc பவரை விட கொஞ்சம் கூட இருந்த மாதிரி தான் இருக்குது. 250 cc ஓட்ட மாதிரி இருக்குது, பட் ஆனால் வந்து இந்த பைக் ஆல்மோஸ்ட் வந்து 250 cc அந்த டிசைன் தான். 200 பழசுக்கும் இப்போ இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு இதில் யூட்டன் போட்டு வரது நின்றுவோம், நின்றுட்டு முழு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது திருப்பதுக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த சவுண்ட் ஃபீல் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, ஆனால் பழைய சவுண்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம கொஞ்சம் லோ லைட் ஆகிடுச்சு, இருந்தாலும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போமே இந்த வண்டியில் வந்து வேறு என்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவோம். நியூட்ரலில் போட்டாச்சு, ஸ்டாண்ட் இறக்கியாச்சு. இந்த வண்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பழைய டியூக் 200 பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு BS4 BS3 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது, அது BS4 BS3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 125 kg தான் இருந்தது இல்லையா, பட் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா 156. ஓ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 kg ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கூட தான் இருந்திருக்கு. வெயிட்டுக்கு ஒன்றா பவரும் கூடணும்ல, பவர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.4, அதாவது பழைய டியூக் பார்த்தீங்கன்னா 25 PS பவர் 10,000 RPM கொடுத்துருந்தது, பட் ஆனால் இப்போ இந்த டியூக் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா 25.4 PS பவர் வந்து கொடுக்குது 10,000 RPM. டார்க்கும் அதே மாதிரி தான், பழைய டியூக் வந்து பார்த்தீங்கன்னா 19.3 கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா 8,000 RPM. பட் இந்த டியூக் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 19 Nm டார்க், அதாவது 0.3 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, பவரை கூட்டியிருக்காங்க. ஸோ இதில் சில அந்த மாதிரி இருக்குது. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க, பட் இது டியூக் 250 ஓல்டு டிசைனாக தான் அப்படி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே 30 அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, 300 mm வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. மீட்ரு கன்சோல்ஸ் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகலை, ஸோ அப்படியே தான் இருக்குது, அதே கன்சோல்ஸ் தான். ஸோ டியூக் 200 நம்ம யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே கன்சோல்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மாடல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 250 பழைய மாடல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மற்றபடி எந்த ஒரு மதும் இல்லை. ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் எதுக்கலாம் ப்ரோ, லாங் ரைடுக்கு எப்படி இருக்கும், ஃபேமிலிக்கு வாங்கலாமா, அதுக்கப்புறம் வேறு என்னதுக்கு, ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எடுப்போம். ஸோ இன்றைக்கி அதே டெஸ்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ லாங் ட்ராவலுக்கு எப்படி ப்ரோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பொசிஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, பட் ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன, இந்த முட்டி மடக்கிறது, இந்த கால் பார்த்தீங்களா ரொம்ப வந்து ஃப்ளோட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் வந்து என்ன பிரச்சனை ஆகும்னா, ரொம்ப லாங் போகும்போது முட்டி ரொம்ப வலிக்கும். ஸோ கொஞ்சம் நின்று நின்று ஸ்ட்ரெச், அதாவது ஒரு 200-250 km ஓட்டி ஓட்டி இறங்கிறங்க கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் அசைச்சிக்கணும், இல்லைனா ரொம்ப வலிக்கும். ஃபேட் பைக்கில் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா நான் ஃபேட் பாய், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா பைக்கில் வேறு என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக, கை வச்சு பார்க்கும்போது நீளமாக இருக்குது, பட் கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னா வந்து ரெண்டு கால் போட்டு உட்காருவாங்கள்ல, சாரி கட்டிடுறவங்களுக்கு உட்காரது கொஞ்சம் கஷ்டம்தான்,
ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலிக்கெலாம் வந்து செட் ஆக கஷ்டம். மித்தபடி வந்து கப்புள்ஸாக இருக்கிறவங்க நல்லா வந்து சுடிதார் போட்டு உட்கார்றவங்களுக்கு, ஜீன்ஸ் பேண்ட் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுருக்கிறவங்களுக்கு வந்து ஒர்த்தான ஒரு விஷயம், நல்ல ஒரு மாடர்னான பைக் தான். இப்போ உள்ள ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரியான ஹெட்லைட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் அண்ட் சிசி பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. லாங் ட்ராவலுக்கும் ஓகே நான் சொல்லிட்டேன். ஸோ லாங் ட்ராவலுக்கு வந்து இன்ஜின் கம்ப்ளைண்ட் எதுவும் வருமானு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வராது. ஓ ஓ மித்தபடியில் ஒன்றும் வராது, கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டேர்னிங் பண்ணுற இடம் வந்தாச்சு இல்லை இல்லையா? ஸோ இல்லை, நம்ம வந்து இன்னும் தாண்டி போகணும். ஆக்சுவலாக ரொம்ப லோ லைட் ஆயிடுச்சு, லோ லைட்டில் வந்து நம்ம எடுக்க வந்துட்டோம். சவுண்டு பொறுத்தவரை நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட்டில் பொறுத்து பார்த்தீங்கன்னா டியூக் 125. ஸோ டியூக் 125ங்கிறது வந்து பழைய மாடலாக வந்து வேற லெவல் மாடல்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப வருஷங்கள் வந்து வெயிட் பண்ண ஒரு பைக்குன்னு சொல்லலாம். 125cc KTM ஒரு பைக் விட்டுருக்காங்கன்னா அது டியூக் 125 வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து கம்மி பட்ஜெட்ன்னு சொல்ல முடியாது, 130,000 அப்போ இருந்தது. ஸோ இப்போ இதோட விலை கூடியிருக்கும் டியூக் 125 ரேட்லாம். ஏன்னா இப்போ வந்து மாடல் கொஞ்சம் பெருசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த 200 பற்றி பேசுவோம். ஸோ 200 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அந்த வண்டியோட பொசிஷன், அப்புறம் அந்த மாடல் KTMங்கிற அந்த மாடலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் 150cc கொடுத்துருக்காங்க. ஸோ KTM 200cc பைக்கில் அப்படி என்ன ப்ரோ BS3 BS4க்கும் BS6க்கும் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயரு சேஞ்ச் பண்ணலை, இன்ஜினில் பவர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சின்ன மைரூட் பவர் சேஞ்சு தான், இது ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது, 0.4.3 அந்த ரேஞ்சில் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லது தான், பட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இவ்வளோதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோ டார்க் ஏன் ப்ரோ குறைச்சாங்க? டார்க்கை குறைச்சாங்க அப்படின்னா இன்சியல் பிக்கப் கொஞ்சம் கம்மியாகும், பட் ஆனால் டாப் அடிக்கிறோம். ஸோ டாப் அடிக்கிறது ஒன்றும் பெரிய சில KTM பொறுத்தவரை இது அதிக பவர் தான், 200cc வந்து இது வந்தால் ரொம்ப ஹை பவர் தான். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மி தான், எல்லா அந்த பழைய 200 அதே கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புள்ளிங்கோஸ் நல்லா விளாட்றாரு. ஆக்சுவலாக வந்து இந்த சுரண்டையோட இந்த மேப் எனக்கு அவ்வளோ தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸில் அப்புறம் சாம், அப்புறம் அவ்வளோ இந்த பைக் ஓனர் ஒரு பேர் எனக்கு சரியாக தெரியலையே, திருதுப்புன்னு இப்படி பண்ணிட்டாங்களே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னு தெரில, ஏன்னா நான் ஒரு ஃபேட் பாய் இல்லையா? ஸோ பின்னாடி ஓட்டிட்டு வர போயிட்டுருக்கேன், யாராவது என்னை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் நான் எனக்கு வந்து வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆக்சுவலாக மிரர் இல்லை, அதனால் பின்னர் திரும்பி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு தெருவுக்குள்ளே ஓட்டிட்டு போகிறேன். ஸோ இங்கே சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோ கிராஷ் ஆயிடக்கூடாது, ஏன்னா நிறைய தடத்துல வந்து பிரச்சனை இருந்திருக்கு. சவுண்ட் தான் எனக்கு ப்ரோ